வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து டைரக்டர் ஸ்ரீகாந்தோடைய இயக்கத்தில் ஆக்டர் நாணி கீர்த்தி சுரேஷ் நடித்து இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற தசரா. இந்த தசரா படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் நடித்து இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற 10 தலை ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெய்லருக்கு ஒரு பிரேக் டவுன் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த ரெண்டு வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் இந்த வீடியோஸ் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பாருங்க. தசரா, ஃபஸ்ட்டு இந்த தசரா படத்தோடைய ஸ்டோரி பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோடைய கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வீரலப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரில் நடக்கிற ஒரு கதைக்களமாக காட்டப்படுது. வீரலப்பள்ளி அப்படிங்கிற இந்த ஊரை சுற்றி வந்து நிலக்கரி சுரங்கம் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் ஒரு டயலாக் கூட வரும், இங்கே காற்று வீசினா கூட கருப்பாக தான் வீசும் அப்படின்னு. நீங்கள் இந்த படத்தோடைய போஸ்டர்ஸ் ட்ரெய்லர் கட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு டார்க் ஷேட், ஒரு டார்க் டோன் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து நிலக்கரி சுரங்கம் பக்கத்தில் ஒரு ஊர் இருந்தால் அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த டார்க் டோனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஊரில் தான் படத்தோடைய ஹீரோவான நாணி இருக்கார். நாணியோடைய கேரக்டர் நேம் வந்து தரணி. இவருக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், அவருடைய பேர் வந்து சூரி. அண்ட் கீர்த்தி சுரேஷும் அந்த ஊரை சேர்ந்தவங்க தான், அவங்களுடைய கேரக்டர் பேர் வந்து வெண்ணிலா. தரணிக்கு வெண்ணிலா மேலே ஒரு காதல் இருக்கும். ஆனால் தன்னுடைய ஃப்ரெண்டு சூரி வந்து வெண்ணிலாவை காதலிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இவருடைய காதலை வந்து இவர் விட்டு கொடுத்துருவார், தியாகம் பண்ணிடுவார். ஸோ இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே ஊருக்குள்ளே ஒரு பார் ஒன்று இருக்கும், அந்த பாரில் நடக்கிற ஒரு அரசியல். ஸோ இந்த அரசியலும் காதலும் ஒரு கட்டத்தில் ஒரு பாயிண்டில் வந்து ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா அந்த ஊரில் ஒரு மோசமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சம்பவம் படத்தோடைய ஹீரோவை வந்து பாதிக்குது. ஸோ என்ன மாதிரியான சம்பவம் நடந்துச்சு, என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஹீரோ என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த தசரா படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தோடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேச்சுரல் ஸ்டார் நாணி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் பயந்த ஒரு கேரக்டராக தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்ப வீரமாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்லாம் இல்லாமல் கொஞ்சம் பயந்த ஒரு கேரக்டர். ஆனால் இப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து மாறுவார். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஆக்டர் நாணி அவருடைய பர்ஃபார்மன்ஸில் சூப்பராகவே வந்து பிரித்து காமிச்சிருந்தார். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவே வந்து அமைஞ்சிருந்தது. அண்ட் அடுத்து இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் அவங்களுமே வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மர். அண்ட் இந்த படத்தில் நாணியோடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிற தீக்ஷித் ஷெட்டி அவருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இவங்களை தாண்டி மலையாளம் ஆக்டர் ஷைன் டாம் சாக்கோ அவருமே இந்த படத்தில் இருக்கார். ஸோ படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கல் சைடு பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. சத்யன் சூரியன் அவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபர். ஸோ இந்த விஷயத்த இந்த படம் வரதுக்கு முன்னாடி படத்தோடைய ட்ரெய்லர் கட் பார்த்தே நம்ம ஒரு அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், விஷுவல்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ படத்தோடைய விஷுவல்ஸ் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ லைட்டிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ரெட் கலர் டோனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு நல்லா இருந்துச்சு. மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, சாங்ஸுமே வந்து நல்லா தான் இருந்தது. சாங்ஸில் குறிப்பாக வந்து மைனரு வேட்டிக்கட்டி அப்படிங்கிற அந்த ஒரு சாங் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய ஹிட்டான ஒரு சாங், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த சாங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் தமிழ் சாங் கேட்குற ஒரு ஃபீலே வந்து கொடுத்துச்சு. இதை தாண்டி கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோடைய கதை வந்து ரொம்ப யூஸ்வலான ஒரு கதை தான், நிறையா பார்த்து பழகின ஒரு கதையாக தான் இருக்கும். அண்ட் ப்ரிடிக்டபிளாகவும் இருக்கும், நிறைய இடங்கள் வந்து ப்ரிடிக்டபிளாக தான் வந்து இருக்கும். அண்ட் இந்த கதைக்கான ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு நீட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒரு ஹைலைட்டாக வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு கிளைமேக்ஸ் போர்ஷன் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியுமே நமக்கு தோண தான் செய்யுது. ஸோ மொத்தமாக நாணியோடைய இந்த தசரா படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு பெருசாக எதுவும் கிடையாது, கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும், மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது, பார்க்கணும் நினைக்கிறவங்க போய் பாருங்க. ஏற்கனவே இந்த தசரா படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தசரா படத்துக்கு டிலைட் சினிமாஸ் உடைய ரேட்டிங் வந்து 3 out of 5.